ஹாய் யூஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் நாட் கூட தான் ஒன்று போட்டுன்னு இருக்கோம். ஸோ அந்த நாட்டு வந்து எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த பக்கம் ரெண்டு ரெட் கலர் ஒயர் போகுதா? அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லோ கலர் ஒயர் வருது. ஓகேவா? நான் நாட் மட்டும் எப்படி போகிறதுன்னு தான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த ரெண்டு ரெட் கலர் நாட்டில் இருக்கிற மேலே ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத ஒரு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டு ஒயரும் ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த எல்லோ இருக்கு இல்லையா, எல்லோவில் கீழே இருக்கிற ஒயர், இது வந்து பிக்னஸ்க்காக சொல்கிறது, எல்லோ வந்து கீழே இருக்கிற ஒயரை வந்து இப்படி இந்த ரெண்டு ரெட்டையும் சேர்த்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போது இந்த ரெட்டில் வந்து கீழே ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே வர ஒயரு, அது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்படி எடுத்து விட்டுடுங்க. மேலே எடுத்து விட்டுட்டு இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுங்க. விட்டு இந்த பக்கம் எடுத்துடுங்க. இப்போது ஒரு நாட்டுக்குரியது வந்துடுச்சு, இப்போ ரெண்டாவது நாட்டு போட போகிறோம். அதனால இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஒயரு ரெட்டு, அது ரெண்டுத்தையும் கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு திரும்ப மேலே ஒரு எல்லோ கலர் இருந்தது இல்லையா செகண்ட் ஒயரு, அதை வந்து திரும்பி அப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நம்ம மடித்து பார்த்திங்களா ரெட் கலர் ஒயரு, அந்த ரெட்டை வந்து மேலே எடுத்து விடுங்க. மேலே எடுத்து விட்டுட்டு இந்த எல்லோவை திரும்பவும் இதுக்குள்ளே விடுங்க. விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிறத முதல்ல டைட் பண்ணிவிடுங்க. இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டு ஒயரும் டைட் பண்ணியாச்சா? டைட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருந்து மேலே வருது இல்லையா அந்த ஒயரை டைட் பண்ணுங்கள். இதையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா, அதையும் இப்போ பார்த்துலாம் பாருங்க. இப்போ இந்த ஒயரை டைட் பண்ணும் போது இந்த பெண்டாகி வருது இல்லையா, இந்த பெண்டாகி வருது பாருங்கள். இதை வந்து இப்படி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா அந்த டைட்னஸ் ஃபுல்லாக வந்துடும். அதேமாதிரி இதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ கேப் இருக்காது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட் கூட. இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்கெட்டு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது தாங்க பிஸ்கெட் நாட். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே.